இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வெளிநாடு போக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் முக்கியமாக தேவைப்படுற ஒரு இடத்துக்கு தான் நாம் போக போகிறோம். அங்கே என்னென்ன விடயங்கள் தேவை, நம்ம எங்கே போக போகிறோம்ங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். இப்போ நாம் போக போகிற இடம் அம்பாறையில் இருக்கிற பியூரோ ஆஃபீஸுக்கு தான் போக போகிறோம். அம்பாறையில் இருக்கிற பியூரோ ஆஃபீஸுக்கு போகணுமாக இருந்தால், நம்ம முதல்ல அம்பாறையில் காணப்படக்கூடிய இந்த குளோக் டவரில் இருந்து வலது பக்கம் வெட்டணும். வலது பக்கம் வெட்டி நம்ம கொஞ்சம் தூரம் போகக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால், இடது பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் ஒன்று காணப்படும். அந்த கிரவுண்டையும் நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு போகும் பொழுது, அதில் இருந்து கொஞ்சம் தூரம் போகக்குள்ளே பார்த்திங்கன்னா, அம்பாறையில் இருக்கிற முன்சிபல் கவுன்சில் காணப்படும். அதை நாம் தாண்டி போகணும். அதை நாம் தாண்டி போகக்குள்ளே பார்த்துங்கன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி இந்த பூட்ரக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பூட்ரக்கில் பார்த்திங்கன்னு சொன்னால், ஜூஸ் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வெயிலுக்கு இதமாக நல்லா இருக்கும், அதனால் நாம் ஜூஸ் ஒன்று குடிச்சிக்கிட்டு போகலாம்ன்ட்டு நினைக்கேன். ஜூஸில் என்னென்ன எப்படி ஜூஸ் தரங்கிறத பார்க்கலாம். இந்த ஜூஸ் ஒன்று பார்த்திங்கன்னு சொன்னால், 50 ரூபாயாம் ஒரு ஜூஸ். எங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேர் போனதால் ரெண்டு ஜூஸ் ஆர்டர் பண்ணினோம். இந்த ஜூஸ் ரகுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம இருக்கிற மாதிரி கதிரையும் போட்டிருக்காங்க. நம்ம இதில் இருந்து இந்த ஜூஸை குடிக்க போகிறோம். இதுக்குள்ளே என்னென்ன போட்டிருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால், மிளகு, தோடம்பழம், சர்க்கரையெல்லாம் போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. நம்ம இனி நம்ம பயணத்தை தொடரலாம். ஜூஸ் ரக்கில் நம்ம ஜூஸ் குடிச்சு முடிஞ்சு நம்ம பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நமக்கு முன்னாடி ஒரு பன்சலை ஒன்று வரும். அந்த பன்சலையை நம்ம தாண்டி போகணும். அந்த பன்சலையை தாண்டி கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த விடிஏ கிளாஸ் சென்டர் ஒன்று வரும். அந்த விடிஏ கிளாஸ் சென்டரையும் தாண்டி போகக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால், ஐஓசி பெட்ரோல் செட் வரும். அந்த ஐஓசி பெட்ரோல் செட் முடிய கொஞ்சம் ஒரு இந்த ஐஓசி பெட்ரோல் செட் முடியக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால், நம்ம ஒரு நான் நினைக்கின்றேன் ஒரு 50 இல்லாட்டி 100 மீட்டர் தூரத்துக்குள்ளே தான் நம்ம போகணும். 50 மீட்டர் தூரத்துக்குள்ளே போனீங்கண்டா, நமக்கு முன்னாடி காணப்படுற இந்த பாதையால் தாங்க நம்ம போகணும். இப்போ நம்ம பைக்கை வெட்டிக்கிட்டு வரலாம். வந்து நம்ம இப்போ அந்த அங்கே போகணும். நம்ம பியூரோ ஆஃபீஸ் ரோட்டுக்கு வந்துட்டோம். நான் வெட்டின பெண்டில் இருந்து பார்த்திங்கன்னு சொன்னால், ரோட்டில் இருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்துக்குள்ளே தான் நம்ம பயணம் செய்யணும். செஞ்சமெண்டு சொன்னால் பியூரோ ஆஃபீஸ் வந்துடும். இந்த பியூரோ ஆஃபீஸுக்குள்ளே நம்ம என்னென்ன விடயங்கள் கொண்டு வரணும், இங்கே போனதும் என்னென்ன தருவாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பைக்கை விட்டு இறங்கினதும் பியூரோ ஆஃபீஸுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க நம்ம பியூரோ ஆஃபீஸ். இந்த பியூரோ ஆஃபீஸுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னு சொன்னால், நம்மளுக்கு முன்னாடி வந்தவங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. அவங்கவுங்களோட அப்ளிகேஷனை காண்டி காத்துக்கிட்டு இருக்காங்க. ரைட், நம்ம இப்போ வந்ததும் என்ன செய்யணும்னு சொன்னால், அங்கே உள்ளுக்கு போய் ஒரு ஃபோம் ஒன்று தருவாங்க. அந்த ஃபோமை முதல்ல நம்ம வாங்கிட்டு வரணும். நம்ம உள்ளே போய் அந்த ஃபோமை வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த ஃபோமை நம்ம ஃபில் பண்ணணும். உங்களுக்கு சிங்களம் எழுமெண்டா சிங்களத்தில் ஃபில் பண்ணணும், அல்லது தமிழில் ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு நீங்கள் எந்த மொழியில் ஃபில் பண்ணணுமென்று நினைக்கிறீங்களோ அந்த மொழியில் நீங்கள் ஃபில் பண்ணலாம். இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம அங்கே கொண்டு போகணுங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே கொண்டு வர வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஐடி கார்டு ஃபோட்டோ காப்பியில், அதாவது என்ஐசி ஃபோட்டோ காப்பியில் வந்து 3 ஃபோட்டோ காப்பி கொண்டு வரணும். அதோட ஒரிஜினல் என்ஐசியும் கொண்டு வரணும். அது கூட பார்த்திங்கன்னா, நம்மளோட பாஸ்போர்ட் ஒரிஜினலையும் பாஸ்போர்ட்டில் 3 ஃபோட்டோ காப்பியும் கொண்டு வரணும். இதோட நம்ம முக்கியமாக ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். அது என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த விசா காப்பியையும் கண்டிப்பாக கொண்டு வரணும். அப்போ தான் நம்மளே உள்ளுக்கு அந்த ஃபோமை ஃபில் பண்ண தருவாங்க. அதாங்க நம்ம கொண்டு வர வேண்டியதில் முக்கியமானது. அதோட இந்த என்ஐசியோட ஃபோட்டோ காப்பியில் 3, பாஸ்போர்ட் ஃபோட்டோ காப்பியில் 3 ஒரிஜினலையும் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஃபில் பண்ணின நம்ம ஃபோமை அவங்கக்கிட்ட கொடுத்ததுக்கு பிறகு, என்எஸ்பி பேங்கில் 1500 ரூபா கட்டுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்லீப் ஒன்று தருவாங்க. அந்த ஸ்லீப்பை நம்ம கட்டணும். அதுக்கு நம்ம 1500 ரூபா காசு கொண்டு போகணும். இவ்வளோ இப்போது நம்ம இந்த கையில் இருக்கிறதாங்க அந்த ஸ்லீப். இந்த ஸ்லீப்பை நம்ம கட்டுறதுக்கு என்எஸ்பி பேங்குக்கு போக போகிறோம். அந்த என்எஸ்பி பேங்குக்கு எப்படி போகிறேங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வந்த வழியாலே அப்படியே அம்பாறை ரவுண்ட் அபவுட் வரைக்கும் போகணும். அம்பாறை ரவுண்ட் அபவுட் வரைக்கும் போனதும் பார்த்திங்கன்னு சொன்னால், அம்பாறை ரவுண்ட் அபவுட் அடியே வந்ததும் பார்த்திங்கன்னு சொன்னால், நம்ம இடது பக்கத்தால் வெட்டணும்.
இடது பக்கத்தால் வெட்டினதும் நமக்கு கொஞ்சம் ஒரு 50 மீட்டர் தூரத்துக்குள்ளே போனீங்கன்னா நம்மளுக்கு வலது பக்கத்தில் என்எஸ்பி பேங்க் இருக்கும். இப்போ கார்டன் பாருங்கள், என்எஸ்பி பேங்க் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு இந்த முன்னாடி வர இந்த இதால் தான் நம்ம வெட்டி என்எஸ்பி பேங்க் போகணும். இப்போ நம்ம வெட்டினோம்டா நமக்கு முன்னாடியான காணப்படுறது அந்த நீல கலர் ஓட்டோ இருக்கிற இடந்தாங்க என்எஸ்பி பேங்க். இப்போ சரியாக பாருங்கள், இதான் என்எஸ்பி பேங்க். நம்ம இதால் தான் இப்போ வெட்டி போக போகிறோம். நம்ம பைக்கை வச்சுட்டு என்எஸ்பி பேங்க்குள்ளே போய் நம்ம அந்த பில்லை கட்ட போகிறோம். கட்டிக்கிட்டு வரலாம். இங்கே அம்பாறைக்கு வந்ததும் என்எஸ்பி பேங்க் அடைய பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த பூட்ரா கொண்டு இவரத்தை காணப்படும். இதில் நீங்கள் விரும்பினதை சாப்பிடலாம். உண்மையிலேயே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணுமெண்டா ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட இதாங்க என்எஸ்பி பேங்க். இப்போ உள்ளே போய் தான் நம்ம காசை கட்டணும். இப்போ நம்ம உள்ளுக்கு போய் காசை கட்டிக்கிட்டு துண்டு எடுத்துகிட்டு வரணும். துண்டு எடுத்துகிட்டு வரலாம். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நம்ம என்எஸ்பி பேங்க்கில் எவ்வளோ கட்ட வேண்டி வரமண்டு 1500 ரூபா தாங்க நம்ம இப்போ தற்போதைக்கு கட்டணும். இந்த 1500 ரூபா கட்டினதுக்கு பிறகு நம்ம அந்த துண்டை கொண்டு போய் திரும்ப பியூரோ ஓபிசிக்கிட்ட கொடுக்க ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கும் பொழுது அவர் நம்மளுக்கு ட்ரைனிங் வரக்கூடிய ஒரு துண்டு ஒன்று தருவாங்க. அந்த துண்டை எடுத்துக்கிட்டு நம்ம ட்ரைனிங்குக்கு வரணும். வரக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளை கலர் ஷர்ட் கருப்பு கலர் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு வரணும். அதோட நம்மளுக்கு கிளாஸ் 7:30 ஸ்டார்ட் ஆகி 5:30 எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறதாங்க, அவங்க நம்மளுக்கு தந்த இந்த துண்டு, இந்த துண்டை நம்ம ட்ரைனிங் வரக்குள்ள கட்டாயம் கொண்டு வரணும். இந்த துண்டில் பார்த்தீங்கன்னா 60 ஆள் கொப்பி கொண்டு வரணும். அது வந்து முகவர்களுடன் செல்லாதவர்கள் 1 நாட்களுக்கு கடவு சீட்டினை வைத்திருக்க வேண்டுமாம். அதோட காலையில் 7:30 மணிக்கு முன்னர் வரணுமாம். திரும்ப காலையில் காலை சாப்பாடும் பகல் சாப்பாடும் நீங்கள் கொண்டு வரணுமாம். அதோட சப்பாத்து போட்டு வரணும். வெள்ளை நிற டிஷர்ட் அல்லது ஷர்ட் போட்டு கருப்பு கலர் பொட்டம் போட்டுக்கிட்டு வரணும். இவ்வளோ தாங்க நம்ம கொண்டு வர வேண்டிய விஷயம், அதோட நம்ம போட்டு வர வேண்டிய விஷயமும். அடுத்த நம்மளோட வீடியோவில் பியூரோ ஓபிசிக்கு சென்று நம்ம கடைசியாக எவ்வளோ கட்டணுங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். அதோட நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோக்களை நம்மளோட யூடியூப் சேனலில் தொடர்ந்தும் பார்வையிடலாம்.